வணக்கம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வார பலன்கள் பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாக மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைந்து பாய்ந்து கொண்டிருந்த விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் முதல் நிம்மதியை தரும் சம்பவங்களும் நல்ல செய்தியை கேள்விப்படுதலுமாக இருக்கும். இனிமேல் எதையும் சாதிக்க முடியும், சமாளிக்க முடியும் என்கிற தைரியம் பிறக்கும் வாரம் இது. ஏழரை சனி நடப்பதால் பொருளாதார நிலைமைகள் சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. இதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற வீண் செலவுகளை தவிருங்கள். விருச்சிக ராசிக்கு சனியின் தாக்கம் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு நீடிக்கும் என்பதால் வார வாரம் சனிக்கிழமை இரவு சிறிது எள்ளை தலைக்கடியில் வைத்துப்படுத்து மறுநாள் ஞாயிறு புதிதாக வடித்த சாதத்தில் அதை கலந்து காகத்திற்கு உணவிடுங்கள். கருப்பு நிற நன்றியுள்ள பிராணிக்கு அன்புடன் விருப்பமான உணவு அளியுங்கள். இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாமல் எதிர்த்தவர்கள் இனிமேல் மனம் மாறி உங்களுக்கு சாதகமாக திரும்புவார்கள். கிரக நிலைமைகள் சாதகமாக இல்லை என்றாலும் ராசிநாதன் வலுப்பெற்றால் ராசிக்கு கெடுதல்கள் நடக்காது என்ற விதிப்படி உங்களுக்கு இந்த வாரம் கெடுபலன்கள் எதுவும் இல்லாத வாரமாக இருக்கும். அதே நேரத்தில் வேலை, வியாபாரம், தொழில் போன்ற ஜீவன அமைப்புகளில் தேக்க நிலைகளும் இருக்கும். இந்த வாரம் முதல் விருச்சிக ராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்கும் திறனும் தைரியமும் பெறுவீர்கள் என்பது உறுதி. சனியின் தாக்கத்தை இனிமேல் சுலபமாக சமாளிப்பீர்கள். தேங்க்யூ.